ரியாக்ஷன் அப்ப எங்க போனாலும் ஒரு சேர் ஊஞ்சல்ல உட்கார்றது இப்படி ஆடிக்கிட்டு ஜாலியா. ஆம்பூர் பிளாக்ல நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் சாய் சங்கீத்தில் போய் சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு. அங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு நல்லா பொழுது போகிற மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஹேண்ட்மேடு கிராஃப்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிற ஒரு ஷாப் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஷாப்பு. ரெஸ்டாரண்ட்டே அந்த ஷாப் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எல்லா டாய்ஸுமே வுட்டன் டாய்ஸு. அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த பெயிண்டிங் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளாஸ்டிக் கூட குட்டி பாப்பா கரைக்கலாம், இந்த பாப்பா கரைக்கலாம். ஒரு பிள்ளைங்க இந்த குழந்தைங்க அழுகாமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு கிளுக்கு வாங்குவோம். அது வந்துட்டு இங்கே உட்டனில் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த மாட்டு வண்டி, காரு, இந்த பொம்மை, தலையாட்டுற பொம்மை எல்லாமே வந்துட்டு கையில் பண்ணுற பொருளுங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நமக்கு எப்படி சரவணா ஸ்டோர்ஸோ அது மாதிரி இந்த ஆர்டிஎஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது ஆம்பூரோட சரவணா ஸ்டோர்ஸ். அங்கே எல்லா திங்ஸுமே கிடைக்குது. மொத்தமாக 4 ஃப்ளோரு, கீழே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதாவது அந்த க்ரோசரிஸ்லாம் இருந்தது. கிஃப்ட் செக்ஷனில் வந்துட்டு சாஷா ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தா. இந்த டாய்ஸு, இந்த கிளிட்டர்ஸு, இந்த மாதிரி பேக்ஸு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோம் டெக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது அங்கே. எனக்கு இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுதான் அந்த ஷாப்போட ஃபர்னிச்சர் செக்ஷன். சாஷா அங்கே வந்துட்டு ஒரு டெடி பேரை எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. ரியாக்ஷன் சிரி பெட் மாதிரி உடைய படுக்க வச்சுட்டாங்க. படம் பழுத்து படம் பார்க்குற மாதிரி எந்திரிச்சுன்னா அதே இதா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கே. இது ஒரு வீட்டுக்கு எந்தெந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் தேவையோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே ஆஃபீஸ் செட்டப்புக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது. இன்னொரு சைடு ஃபுல்லாக டைனிங் டேபிள்ஸ் இருந்தது, அதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ரெட் தான் பிடிச்சிருக்கா. எப்படி இருக்கு?
பிரவுன் இல்ல அது மெரூன் மெரூனா பாவு குச்சிமா இது என்ன இருக்கு சாஷா வுட் மாதிரி வுட் டிசைன் ஹாய் நல்லா புடிச்சுக்க அது சாய் சாய் பின்னாடி சாஞ்சுக்கோ பின்னாடி வீட்டுல உட்காந்து எங்க போனாலும் ஒரு சேர் இல்ல ஊஞ்சல்ல உட்கார்றது இப்படி ஆடிக்கிட்டு ஜாலியா இது நல்லா இருக்குல்ல ஏதோ போனாலும் கொஞ்சம் எதை எடுத்தாலும் 150 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு மண்டபத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி கடை இந்த மாதிரி போடுற கடையெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இங்கே ஷூஸு செப்பல் இதெல்லாமே நிறையா பாருங்கள், நிறையா வெரைட்டி இருந்துச்சு. எனக்கு குவாலிட்டி பற்றி நோ ஐடியா, ஆனால் கலெக்ஷன் நிறையா இருந்தது. இந்த பக்கம் அந்த பெரிய பெரிய தட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே எங்கள் மாமியார் வந்துட்டு ஒரு கடாய் மட்டும் வாங்கினாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே கொஞ்சம் பொறுமையாக அலசி பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். அந்த மாதிரி ஐட்டமும் இருந்தது. டெடி பியர்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருந்தது. அங்கே நான் ஒரு பாண்டா பார்த்தேன், ரீசெண்டாக நான் ஒரு பாண்டா வாங்கினேன், அது 500க்கு வாங்கினேன், அதனால் அங்கே 150க்கு இருந்தது. அந்த காரில் தொங்க விடுற அந்த ஹேங்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் என்னோடய கண்ணில் ஒரு ரொம்ப க்யூட்டான விஷயம் பட்டுச்சுங்க, நான் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதை வாங்கினேன். அது என்ன லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். சீதாவா டைகரா? இதுதான் நான் வாங்கினது. ஒரு கிளாஸ் பிளேட்டு, அதுக்கு மேலே ஒரு குட்டி டர்ட்டில் உட்காந்துருக்கும், ரெண்டுமே கிளாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.